வடகிழக்கு மாநிலங்களில் இப்போ இருக்கின்ற அரசியல் நிலையை பற்றி நாங்கள் சொல்லுவோமானால், யுத்தத்துக்கு பிறகு 30 வருட கால போருக்கு பின் ஏற்பட்டிருக்கின்ற அரசியலினுடைய ஜனநாயகமான தாக்கம் இன்னும் வடகிழக்கு மாநிலங்களில் மூலமாக ஏற்படவில்லை என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் யுத்தத்துக்கு பிறகு போரின் பின்காலத்திலே 10 வருடமாக வடமாகாணத்திலே மக்களை நிரூபித்து கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்த கட்சியினுடைய போக்கு, அந்த கட்சி அந்த மக்களுக்காக தங்களுக்கு வாக்களித்து மக்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வி கேட்கும்போது அந்த கட்சியில் உள்ளவர்களே திருப்தி அடைய முடியாத நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறது மக்களுடைய ஒரு துஷ்டமான ஒரு விடயம் என்று நான் நம்புகிறேன். ஆகினாலே இந்த தேர்தலின் போது இப்போது சம்பந்தன் ஐயாவும் நண்பர் சுமந்திரனும் கோட்டாபய ராஜபக்சேருடைய ஆட்சிக்கு தமிழ் பிரச்சனையை பற்றி ஆராயும் போது அவர்களுக்கு உதவ விரும்புகின்றார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடக்கின்ற போர் தேர்தலில் கட்டாயமான தெளிவான ஒரு வெற்றியை அடைந்து ஒரு பலமான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான எல்லா வசதிகளும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது. ஆகையினாலே அந்த அரசுடன் பணிபுரிவது விட ஒரு வேற்றுக்கருத்து அங்கு இருக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பது தான் இதன் அர்த்தமாக இருக்கின்றது. ஆகையினாலே நான் நினைக்கின்றேன், முத்தி மோதுகின்ற அரசியலை விட்டு இனிமேல் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் பேசும் தமிழ் மக்களும் வடகிழக்கு மாநிலங்களில் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சாதாரண உரிமையையும் பெற வேண்டிய அடிப்படை அபிவிருத்தி வசதிகளையும் செய்து தருவதற்கான பாதையை செய்வதற்காகத்தான் நான் இந்த கட்சியுடனும் இந்த அரசியலுடன் வந்திருக்கிறேன் என்று நான் சொல்ல வருகின்றேன். ஆகினாலே ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மாபெரும் ஒரு திட்டத்துடன் வட மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் நாங்கள் வருவோம் என்ற நம்பிக்கையை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது வந்து நான் அரசியல் பிரச்சனையையும் காணாமப்படுத்தப்பட்டவர் அல்லது நாங்கள் அப்படியான கேள்விகளுக்கு கட்டாயமான தீர்வான ஒரு முடிவை எடுப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் முன்வந்திருக்கின்றார். அவருக்கு அந்த சிந்தனை இருக்கின்றது. அவர்களுடைய அரசுக்குள்ளே இது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி.